श्रीमान्वेङ्कटनाथार्य कविताकिजकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. போன ஸ்லோகத்தில் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு உபாசனம் பண்ணணும், ஆத்மஸ்வரூபத்தை இது மாதிரி தெரிஞ்சுக்கணும், என்னை சரீரமாக உடையவன் எம்பெருமான் அப்படிங்கிறது தான் அகம் சப்தத்துக்கு அர்த்தம். அப்படிதான் பண்ணிக்கணும். அபேதமோ அத்வைதிகள் சொல்ற மாதிரியோ அல்லது அத்தியந்த பேதமாகவோ அல்லது அந்த இது இருக்கு பாருங்கோ திருஷ்டி விதி அத மாதிரியோ கிடையாது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரிதான் பண்ணணும். எனக்கு அந்தரியாமியாக அந்தராத்மாவாக ஆத்மாவாக சரீரியாக எம்பெருமான் இருக்கிறான், அதனால அகம் சப்த வாச்சன் அவனே, அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போன ஸ்லோகத்துல சொல்லி முடிச்ச. இப்போ அதுக்கு பேர் ஒரு கேள்வி கேட்கிறார், ஆக்ஷேபம் பண்ணிட்டு பதில் சொல்றார். இந்த மாதிரி அகங்கிரக உபாசனம் பேரு, அகம் அப்படின்னு சொல்லி ஏன் உபாசனம் பண்ணணும், என்ன அதனால பிரயோஜனம்? நீங்க வந்து அதாவது சாமானாதிகரணியன்னு சொல்றீங்க, அகம் பிரம்ம நானே பிரம்மம், அதாவது எனக்கு அந்தராத்மா எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம் பண்றீங்க. அந்த மாதிரி சொல்றதுனால என்ன பிரயோஜனம் என்ன? ஏற்கனவே சொல்லியாச்சு, அதாவது மது வித்யை நம்ம பார்த்திருக்கோம். மது வித்யை முதல் அத்தியாயம் மூணாம் பாதத்துல எட்டாவது அதிகரணம் மத்வதிகரணம், அதுல மத்வாதிஷ்பசம்பவாத் அனதிகாரம் ஜெய் மினிஹி அப்படின்னு சொல்றோம். அதாவது வசுக்கள்லாம் இருக்க, இந்த வசுக்கள் வந்து தன்னைத்தானே உபாசிக்கிற மாதிரி அங்க இருக்கு. தன்னைத்தானே எப்படி உபாசிக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அங்க பதில் என்ன சொல்லிட்டாருனாக்கா, தன்னைத்தானே உபாசிக்கிறது இல்ல, அது தனக்கு அந்தராத்மாவான எம்பெருமான உபாசிக்கிறது அப்படின்னு தான் அங்க அர்த்தம். அத மாதிரி உபாசனம் பண்ணணும் அப்படின்னு அங்க அர்த்தம் பண்ருக்காரு. அதே மாதிரி இந்திர பிராணாதிகரணம் இருக்கு, அது முதல் அத்தியாயம் முதல் பாதம் கடைசி அதிகரணம் பதினோராவது அதிகரணம் இந்திர பிராணாதிகரணம் பிரதர்த்தன வித்தியின்னு பேரு. அங்க வந்து பிரதர்தனன் ஒரு ராஜா, அவன் என்ன பண்றான், இந்திரனுக்கு உபகாரம் பண்றான் யுத்தத்துல, அதுல அசுரால ஜெயிச்சுடுறான். இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன வேணுமோ பிரார்த்திச்சுக்கோ, உனக்கு நான் வந்து வரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான் இந்திரன். அதுக்கு வேண்டாம் பண்ணா ராஜா, மனுஷாளுக்கு எது ஹிதத்தமமோ அதை நீயே எனக்கு தான் வரிச்சுடும். அதுக்கு அவன் உடனே என்ன பண்ணா, மாம் உபாசன்னு சொல்லிட்டான், என்ன உபாசிச்சுடு இப்படி என்ன உபாசிச்சிடுன்னு சொன்னாக்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அங்க சூத்திரக்காரர் சொல்லிட்ட, சாஸ்திர திருஷ்டியாத் உபதேசோ வாமதேவ அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? வாமதேவாதிகள் மகர்ஷிகள்லாம் அகம் மனுடபவம் அகம் சூரியஸ்த அகம் அகம் சொல்லிண்டார். அந்த அகன்றது என்ன அர்த்தம்? எனக்கு சரீரி ஆத்மா அந்தர்யாமி அந்தராத்மா அவன் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ அர்த்தம் பண்ணிண்டா. அந்த மாதிரி இங்கேயும் அப்படிதான், இங்கேயும் அது மாதிரிதான் அர்த்தம் பண்ணிக்கணும், இங்கேயும் அது மாதிரிதான் அர்த்தம் பண்ணிக்கணும். அதாவது மாம உபாசன இடத்துலையும் இந்திரன் என்ன உபாசின்னு சொன்னாக்க, எனக்கு அந்தராத்மாவான எம்பெருமானையே உபாசிக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? சுவாத்ம சரீரக பரமாத்மா அப்படின்னு சொல்லணும், தன்னை சரீரமாக உடைய பரமாத்மா, அதுதான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றது. நீங்க இப்ப இந்த அதிகரணத்தை எது சொல்லணும்? அது ஏற்கனவே அங்க சொல்லியாச்சு, அந்த இந்திர பிராணாதிகரணம் முதல் அத்தியாயத்துல முதல் பாதத்துல. அதே மாதிரியாக முதல் அத்தியாயம் மூணாம் பாதத்துல மது வித்யா மத்வதிகரணம் அங்கேயும் சொல்லியாச்சு. அதனாலேயே இந்த அகங்கிரகம் உபாசனம்ன்றது சித்திச்சு விடுச்சது.
திருப்பி இங்க சொல்ல வேண்டிய பிரமேயமே இல்லையே, எதுக்கு இங்க சொல்லணும்? அது இங்க சொன்னாக்கா வியர்த்தம் தான். அது இங்க சொல்லவே வேண்டாமே, தேவையில்லாத எதுக்கு இங்க சொன்னார்? அது சூத்திரகாரர் திருவுள்ளம் என்ன? அதே மாதிரியாக இல்லை இல்லை, நாங்க வேற மாதிரி சொல்றோம். சுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை பகவானுக்கு சரீரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உபாசனம் பண்ணணும். சுத்தமான ஆத்மஸ்வரூபம், ஜீவாத்மஸ்வரூபம். அந்த ஜீவாத்மா சுத்தமானவன், அதாவது உடம்பெல்லாம் சேராது, இந்த பிரகிருதி வியுக்தமான ஸ்வரூபம்ன்ற தேசியன் வந்து ஸ்ரீமத் ரகசத்ரேசாரத்தில் பாஷையாக சொல்லிருக்க, பிரகிருதி வியுக்த சுத்த ஆத்மஸ்வரூபம், அந்த ஆத்மஸ்வரூபத்தை தான் உபாசிக்கணும், அதுதான் இங்க சொல்லப்படுறதுன்னு நீ சொல்றியா அப்படின்னு சொன்னாக்கா அது கூட தேவையில்லை. ஏன் அப்படின்னா, மூணாவது அத்தியாயம் முதல் பாதத்துல பஞ்சாக்னி வித்திய விசாரிச்சிருக்கார். சுதந்திர பிரதிபத்தோரம் மதிதம் வரேஷ் பக்தா பிரஸ்ன நிரூபணாபியாம் அப்படின்லாம் சொல்லி அங்க வந்திருக்கு. அதுல சொன்னச்சே இததான் சொல்லியிருக்காருங்க. பிரகிருதி வியுக்தம், பிரகிருதி அப்படின்னா இந்த அச்சேதனம், அச்சேதனம் உடம்பு, உடம்போட சேராத சுத்த ஆத்மஸ்வரூபத்தை பரமாத்மாவுக்கு அது சரீரமா இருக்குது. இந்த சுத்த ஆத்மா பரமாத்மாவுக்கு சரீரம், இந்த சுத்த ஆத்மாவுக்கு பரமாத்மா சரீரி ஆத்மா அப்படின்னு உபாசிக்கணும்னு அங்க சொல்லியிருக்கவே, அங்கெல்லாம் தீர்மானம் ஆயிருக்கே பஞ்சாக்னி வித்தியில. அதனால இங்க வந்து அப்படி சொல்லவே வேண்டாமே. இப்படி சொன்னாக்கா உங்களுக்கு விரோதம் தானே வருது, தேவையில்லாத விசாரம். தேவையில்லாத விசாரம் வந்ததுன்னாக்கா உங்களுக்கே அது விரோதம். ஏன்னா நீங்களே சொல்றீங்கோ, நம்மளே அறிக்கை தராமல் ஆரம்பத்தில் சொல்லிருக்கார் சுவாமி, தேவையில்லாம நியாயாதி தேசம் பண்ணக்கூடாது, அதிகரணமா உனத்தை கல்பிக்க கூடாது. என்னைக்குமே கிரந்த லாகவத்தை தான் தெரியவா பாப்பா, கிரந்த லாகவம் முக்கியமே தவிர்த்து கிரந்த கௌரவத்தை யாருமே ஒத்துக்க மாட்டார். அந்த வையாகரணரை பத்தி ரொம்ப அழகா சொல்லுவார், அர்த்தமாத்திராளாகவே புத்திரோத்சவம் மன்னியந்தே வையாகரணாக அப்படின்னு சொல்லுவார். தத்யோதனம்ன்றோம், என்ன சாதம் சாட்டேன் அப்படின்னா, நான் தத்யோதனம் சாட்டேன், தத்யன்னம் சாட்டேன் அப்படின்றோம். ததி தயிர், போதனம் அன்னம், தயிர் சாதம் சாட்டேன் அப்படின்னு சொல்லணும், தத்யோதனம் சாட்டேன்னு. இதுல சுவாரஸ்யம் பாருங்க, ததி ஓதனம் அப்படின்னு சொல்லச்ச அது சொல்றது அவளுக்கு பிடிக்கல வையாக்கரணம். ததி ஓதனம் அஞ்சு எழுத்து இருக்குது, அதுல எப்படியாவது அந்த அஞ்சு எழுத்துல ஒரு அக்ஷரமோ அரை அக்ஷரமோ குறைஞ்சிட்டா அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. அங்க என் சந்தி வருது இக்கோ என்ன சீன், அது ததி அன்னம், ததி ஓதனம் சேரச்ச தத்தி அன்னம் தத்யோதனம் அப்படின்னு வந்துடும். அப்ப என்னாச்சு, தத்யோதனம் நாலு தான், நாலு அக்ஷரம் தான் அங்க வருது, அஞ்சு அக்ஷரம் இல்லை. இதை பார்த்த உடனே அவளுக்கு புத்திரன் பிறந்த மாதிரி உற்சவம், அவளுக்கு சந்தோஷம். அவளுக்கு ஒரு எழுத்து குறைஞ்சு கொடுத்துருந்தேன் அல்லது அரை எழுத்து குறைஞ்சு கொடுத்துருந்தாக்கா அவளுக்கு வந்து புத்திரோத்சவம் மாதிரி, அவளுக்கு உள்ள பிறந்த மாதிரி ஆனந்தம் அவளுக்கு. அதனால என்ன அர்த்தம், கிரந்தத்தை முடிஞ்ச பிறகு சுருக்கிதான் சொல்லணும், அதிகமா சொல்லக்கூடாது. வளவளவளவளன்னு சொல்லிட்டே இருந்தானாக்கா போர் அடிச்சிடும். அதனால இந்த மாதிரி பெருசா எதுக்கு அவர் சொல்றார் சூத்திரக்காரர், குறைவா சொல்லலானே, எதுக்கு இந்த அதிகரணம் இது பண்ணணும், ஏற்கனவே இந்த இடத்துல சொல்லியாரு. இப்போ அகம் பிரம்ம, நானே பிரம்மம், அதாவது என்னை சரீரமாக உடையவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம் சொல்றீங்க, சரி, அது ஏற்கனவே ரெண்டு அதிகரணத்துல சொல்லி எடுத்து. அதனால இங்க உங்க பக்கமே நாங்க, உங்க பட்சமே நாங்க வரோம், ஒரு பட்சம் ஆட்சேபம் பண்றான், உங்க பட்சமே நாங்க வரோம். உங்க பக்கமே என்ன அர்த்தம், நீங்க என்ன சொல்றீங்க, பெருமாளுக்கு நம்ம தாசாடி, பெருமாளுக்கு நம்ம எல்லாம் சேஷாடி, இப்படின்லாம் சொல்லணியா அம்மியார் அப்படின்லாம் சொல்றோம். அதையே நாங்க ஒத்துக்கிறோம், அதையே நாங்க ஒத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா,
ஏன் அப்படின்னாக்கா அந்த தாசத்துவம் அப்படிலாம் சொன்னா என்ன வரும், மாம தாச பகவதா தாச பகவான் சேஷி நான் சேஷன், பகவான் சுவாமி நான் தாசன் அப்படின்னு சொல்ற மஞ்சோ. இப்ப வையதிகரங்கன் தான் வருது. வையதிகரங்கன் என்ன அர்த்தம், சமான விபக்தி இருக்காது. அகம் பிரம்ம அப்படின்னா பிரதமா ஏகவசனமா போயிடுறது, அது பிரதமா ஏகவசனம். அது இல்லை இப்ப இங்க, அது இல்லை. அதுக்கு பதிலாக பகவதா தாசோஸ்மி பகவதா சேஷோஸ்மி அப்படி சொல்லிட்டு போனாமே, அந்த மாதிரி வையதிகரன் சொன்னாலே போருமே. ஷஷ்டி விபக்தி பிரமாணுக்கு, நமக்கு பிரதம விபக்தி, அதை சொல்லாமே அதை விட்டுட்டு இது எப்படி சொன்னா, ஏன் இந்த மாதிரி சூத்திரகாரன் மாற்றினார், அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு போனாமே இங்க. ஏன்னா நம்ம சரீரம், நம்ம சேஷம், நம்ம தாசம், தாசனா இருக்கும், அதெல்லாம் உண்மைதானே, அதையும் சொல்லிட்டு போனாமே. அதை விட்டுட்டு என்னதுக்கோசம் இதை மாதிரி சொல்றாரு சூத்திரகாரர் அப்படின்னு அவ ஆக்ஷேபிக்கிறார். அதனால அபிவியக்திங்கிறது நம்ம தெரிவிக்கணும், வெளி நம்மளுடைய சுரூபத்தை காமிக்கணும். நம்ம சுரூபன்றது என்னது, பெருமாளுக்கு சேகமா இருக்கிறது, தாசனா இருக்கிறதுன்றது, அதுவே வந்துருச்சே அப்படி சொன்னாலே போருமே. அதனால அகம் பிரம்மாஸ்மின்னு இங்க சொல்ல வேண்டாமே, இங்க சொன்னாக்க எர்த்தமா போறதே அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறாவா. அதற்கு சமாதானம் சுவாமி சாய்க்கிற ஒண்ணு இல்ல, வந்து தாசன் சொல்லலாம் சேஷன் சொல்லலாம் எல்லாம் இருக்கு வாஸ்தவம் தான், ஆனால் அகம் பிரம்மாஸ்மி நீங்க சொல்றதுக்கு மூல காரணம் ஒண்ணு இருக்கு. அது என்னது அது காரணம் அப்படின்னா, நம்ம பகவானுக்கு நாம சேஷமா இருக்கோம் நியாமியமா இருக்கலாம் சொன்னோம் இல்லையோ, அதை திருடீகரணம் பண்ணணும். அது திருடீகரணம் பண்ணணும். திருடீகரணம் பண்றதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, பிரம்மாதீனமான ஸ்வரூபம் நம்மளுடையது, அதை சொல்லச்ச அகம்னு சொல்லிட்டோம்னு நினைச்சு போங்க. பிரம்மாதீனமான சுரூபம் தான் நமக்கு இருக்குன்னு சொல்லணும். அது எப்படி வரும், அகம்னு சொன்னாக்கா சர்வசப்த வாக்கியன் எம்பெருமான், சர்வசப்த வாக்கியன் எம்பெருமான். அது எப்படி அப்படின்னாக்கா, அகம்னு சொன்னாக்கா அவன் பர்யந்தம் போகணும். அது நீங்க வையதிகரஞ்சம் போட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், பகவானுக்கு சேஷன் ஜீவன் அப்படின்னு சொன்னாக்கா அது பகவான் பர்யந்தம் போகாது. பகவான் சேஷன் இல்லையே, பகவான் சேஷன் இல்லை. பரமாத்மனா ஜீவா சேஷா தாசா அப்படின்னு சொன்னாக்கா பரமாத்மாவுக்கு நாம தாசம், நாம சேஷன், அதெல்லாம் சித்திக்கிறது வாஸ்தவம். ஆனால் இங்க வந்து சர்வாத்மனா அந்த தாச சப்தத்துக்கு பரமாத்மா பிரியன் எப்படி வர முடியும், தாசனாக உடைய இந்திரமான அர்த்தம் பண்ணிட்டு போனோம். அப்போ பரமாத்மாவுக்கு தாசனமாக உடைய இந்திரமான அர்த்தம் பண்ண முடியுமா, பரமாத்மாவுக்கு தாசனாக உடைய இந்திரமான அப்படின்னு சொல்ல முடியுமா, அதை காட்டிடும் அகம் பிரம்ம அப்படின்னு சொன்னாக்க அகம் சப்தத்துக்கு அர்த்தம் எண்ணெய் சரீரமாக உடைய இந்திரமான அர்த்தம், பிரம்மசத்தத்துக்கு சுத்த திவ்யாத்ம ஸ்வரூபம் பகவானுடையதுன்னு அர்த்தம். இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து அழகா சாமானாதிகரணியும் வந்துடுச்சு. அகம் சப்தத்துக்கு அர்த்தமே நம்ம பரியந்தம், நம்மளே இருந்து பெருமாள் பரியந்தம். பிரம்மசத்தத்துக்கு பெருமாளுடைய சுத்தாத்ம ஸ்வரூபம் திவ்யமங்கல விக்ரம் திவ்யாத்ம ஸ்வரூபம், அப்படி ரெண்டு சப்தத்துக்கும் அர்த்தம் அழகா அமைஞ்சிருத்தது, அர்த்தம் அழகா அமைஞ்சிருத்தது. அதனால இந்த மாதிரி சொன்னோம்னாக்க சப்த அண்மையமும் அழகா அமையிறது. பகவதோ தாசா பரமாத்மனோ தாசகான்னு சொன்னாக்கா தாச சுவாமி அந்த பாவம் வரும், சேட சேடி பாவம் வரும். ஆனால்
சர்வசப்த வாக்கியத்தோன்றது பிரம்மத்துக்கு கொஞ்சம் இடிக்கும். பரமாத்மனா சஷ்டி விபக்தி எம்பெருமானுக்கு தாசன் சொல்லச்ச தாசனை சரீரமாக உடையவன் எம்பெருமான், எம்பெருமானுக்கு தாசனை சரீரமாக உடைய எம்பெருமான் அப்படின்னு வரும். அர்த்தம் கொஞ்சம் அப்படியே இடர்ற மாதிரி இருக்கு, தடுமாறுறது. அந்த மாதிரி தடுமாறுற மாதிரிலாம் நம்ம சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லவே கூடாது. அது சொன்னாக்கா விபரீதமாக தான் தோணும், விபரீதமாகத்தான் அது தோணுது. அதனால அதை அழகா மாத்தி சொல்லணும். ஆம் பிரம்மாஸ்மின்னு சொன்னாக்கா சப்த அர்த்தமும் அழகா அமையிறது. அது மட்டும் இல்லாம என்னை சரீரமாக உடையவன் எம்பெருமான் அப்படின்னு அகம் சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லச்ச என் சொரூபம், என் ஸ்திதி, என் பிரவிற்த்தி, என்னுடைய குணங்கள் எல்லாம் அவனதீனம், எல்லாம் அவனதீனம் அப்படிங்கிறது சித்திச்சு விடுறது. அது எவ்வளவு பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம் அது. அதனால எல்லாமே பகவானுக்கு அதீனமா இருக்கு. அகம் சப்தத்தை சொல்லிட்டு அது வரும் அழகா. நீங்க தாசான்னு சொன்னாக்கா அது வரவே வராது. பரமாத்மனோ தாசாக அப்படின்னு சொன்னா தாசன், தாசன் தான் வேலைக்காரன் சொல்லிட்டு போறோம். நம்ம மாத்திரம் இருக்க வேலைக்காரனா சர்வாத்மனா நமக்கு வேலைக்காரனா இருக்கானா நமக்கு விரோதமாகவும் நம்ம பண்ணுவோம், இல்ல அரையும் குறையுமா பண்ணிட்டு கத்துருவோம், எத்தனையோ நம்ம பார்க்கிறோம். ஆனால் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொன்னாக்க அந்த சப்தமானது சர்வாத்தனா அவங்க கிட்ட போய் அன்வயிச்சிடும். நேத்திய சொன்ன பாருங்க அபரியவசான வர்த்தின்னு அந்த மாதிரி ஒரு முடிஞ்சிடும். அது நல்லா திருடமாயிடும். பகவத் அதீனமாக தான் நமக்கு எல்லாம் இருக்குது. அதாவது நம்ம வந்து சர்வாத்மனா பரதந்திர ஆள், நம்ம எல்லாம் பரதந்திர ஆள் தான், யாருமே சுதந்திர ஆள் இல்லை. இந்த கோதா கல்யாணம் ஆண்டாள் கல்யாணம் சொன்னேன், அப்போ இதுதான் விஞ்ஞாபிச்சனையும். யாருக்கு சுதந்திரம் இல்லையோ அவள்லாம் ஸ்திரீகள், பொதுவா ஸ்திரீகள். அவளுக்கு வந்து ஸ்லோகம் சொல்லுவார், பிதா ரக்ஷதி கௌமாரே, பர்த்தா ரக்ஷதி யௌவனே, புத்திரஸ்து ஸ்தவிரே பாவே நஸ்திரி சுவாதந்திரியம் அருகதி அப்படின்னு சொல்லுவார் மனு சொல்ற ஸ்லோகம். அதாவது என்ன அர்த்தம்னாக்கா என்னைக்குமே ஸ்திரீகள் வந்து தன்னுடைய தகப்பனார், தன்னுடைய பர்த்தா, தன்னுடைய பிள்ளை அவளோட இருந்தான்னாக்க அவ நிம்மதியா இருப்பாள், அதுதான் அவளுக்கு ஆனந்தம். இது வந்து கால காலானுகுணமாக வச்சுக்கோங்க, சாஸ்திரானுகுணமாக வச்சுக்கோங்க, தேசானுகுணமாக வச்சுக்கோங்க. இந்த சுதந்திரம் வரைச்சே நிறைய விபரீதம் வருது, நிறைய அனுபவிக்கணும். உங்களுக்கு இதெல்லாம் உடன்பாடு இருக்குமோ ஒன்றும் தெரியாது, ஆனால் இது பெரியவா ஒத்துண்ட பிரக்கிரியா இது. அதனால இது இந்த மாதிரி ஒரு ஸ்திரீகள்ன்றவர் சுவாதந்திரியம் இல்லாமல் எப்பொழுதும் ஒருத்தரை சார்ந்து இருந்தான்னாக்கா அவ நிம்மதியா இருக்கலாம். என்னால முடியும், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் என்னதான் இருக்கு, வாழ்க்கை பேச்சுக்கள்லாம் அழகா இருக்கலாம், ஆனால் அதனால நிறைய கஷ்டங்கள் வருது. அனுபவிக்கிறவர்களுக்கு அதெல்லாம் தெரியலாம், எங்க குடும்பத்தெல்லாம் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். அதாவது எங்க தகப்பனார் பரவச்சு, எங்க தாயார், என் தங்கைகள், இவெல்லாமே ஏதோ கஷ்டப்படுறவெல்லாம் இருக்கு. இதனால ஒரு கிரமம் இருக்கு. ஒரு புருஷனுக்கு, புருஷன்னா ஆம்பளை, அதாவது ஒரு பர்த்தா, பிதா, புத்திராள், இவாளுக்கு அதீனமா வாழ்ந்தாக்கா நிம்மதியானது. அதே மாதிரியாக எங்க வித்யாபுரத்துல ஒரு ஸ்லோகம் எங்க ப்ரொஃபசர் சொல்லுவார், மாதா ரக்ஷதி கௌமாரே, பாரியா ரக்ஷதி யௌவனே, ஸ்னுஷா புத்திரீச வார்த்தக்கியே, நோனா சுவாதந்திரம் அருகதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம். குழந்தையா இருக்கு சின்ன வயசுல அம்மா ரட்சிக்கிறார், கல்யாணம் ஆன உடனே பாரியா ரட்சிக்கிறார்,
வயதான காலத்துல மாட்டு பொண்ணும் புத்திரியை ரட்சிக்கிறார், அதனால புருஷனுக்கும் சுதந்திரம் கிடையாது. மொத்தத்துல என்ன எடுத்து சார்ந்து இருக்கிறது தான் ஜீவனம். ஒருத்தரை டெபெண்ட் பண்ணிட்டு இருக்கும் பாருங்கோ, அது புருஷாளா இருந்தாலும் சரி ஸ்திரீகளா இருந்தாலும் சரி, நிறைய நான் சம்பாதிக்கலாம், நிறைய வீடு கட்டலாம், நிறைய பணம் சேர்க்கலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் ஒண்ணு அந்த ஆசை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு ஸ்திரீ இல்லைன்னாக்கா குடும்பம் குடும்பமாவே இருக்காது. ஒரு ஸ்திரீன்னு இருந்தாதான் அந்த குடும்பமே நல்லா சோபிக்கும். எல்லா குடும்பத்திலையும் அதுதான், புருஷால் இல்லாத ஸ்திரீகளோ ரெண்டுமே சோபிக்க மாட்டேன். அதனால அது தேவை. சொன்னது எதுக்கு அப்படின்னாக்கா, நாம எல்லாம் பரதந்திரால தான் இருக்கோம். எல்லாரும் பரதந்திரால், இன்னொருத்தருக்கு அதிகமா தான் இருந்துட்டு இருக்கேன் இங்க. ஆனா இதெல்லாம் அவுபாதிகம். ஏதோ இந்த ஜென்மாவில எனக்கு இவ கிரகிணி, அவளுக்கு நான் கிரகஸ்தன், எப்படி பரஸ்பரம் பர்த்ரு பாரியா அப்படின்னு சம்பந்தம். அது இந்த ஜென்மாவில, இந்த ஜென்மாவில நான் அவளை சார்ந்திருக்கேன், அவள் என்ன சார்ந்திருக்கா, அதனால போறது. போன ஜென்மாவில எப்படியோ, இதுக்கப்புறம் முன்னாடி எப்படியோ தெரியாது. அதனால இன்னைக்குமே இப்படி நாம எல்லாம் இருக்கும். ஆனால் எம்பெருமான் இருக்கானே, அவன் சர்வாத்மா சுதந்திரன். அதனால நாம எல்லாருமே பரதந்திராள், ஸ்ரீபிராய் ஆள். அதனாலதான் ஆத்ம விவாகம்னே இதுக்கு பேரு. சரணாகதி பண்ணிக்கிறவை நாம பரநியாசம், ஆத்ம விவாகம்னே அதுக்கு பேரு. அதனால இந்த ஆத்ம விவாகம்ன்றது ரொம்ப சாமான்யமானது இல்லை, ரொம்ப 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 விசேஷமானது இல்லை. ஏன்னா நம்மளுடைய சம்பந்தம் திருடீகரிக்கிறது. பகவததீனமாகவே நாம் இருப்போம். பகவததீனமா இருக்கிறதுனால நமக்கு எல்லா சூக்ஷமும் உண்டாகிறது. அதே நான் சுதந்திரன் அப்படின்ற எண்ணம் வந்ததோ அல்லது தேகாத்ம பிரமம் வந்துருத்தோ, இதெல்லாம் வந்ததுன்னாக்க விபைத ஞானம் வந்து ரஜோகுணமும் தமோ குணமும் நம்மளை கீழே தள்ளிடும், கீழே தள்ளிடும் நம்மளை. அதனால நம்ம லோகத்துல நாம் எப்படி இருக்கோம், ஒத்த சார்ந்து இருக்கிற பரியும் தான் நமக்கு நன்னா இருக்கும். நான் எங்கால் நினைப்பேன் அப்படின்னா நின்றா எங்க போனா என்ன, யாரையாவது ஒருத்தர் ஆசிரிச்சு தான் இருக்க வேண்டியதா இருக்கு. அதனால அதை பகவானுக்கு பண்ணிட்டோம்னாக்க அது நீத சம்பந்தம், நீதமான நித்தியமான சம்பந்தம் பகவானுக்கு நமக்கு இருக்குது. இதெல்லாம் ஔபாதிகமான சம்பந்தம், அதை காமிக்கணுமா. பகவானுக்கு அதீனமாகவே என்னுடைய சுரூபம் இருக்கு, என்னுடைய ஸ்திதி இருக்கு, என்னுடைய பிரவிற்த்தி இருக்கு. கிம் பகுனா, எந்த எல்லாமே அவன் அதீனம்தான், அவன் தவிர்த்து எனக்கு ஒண்ணுமே இல்லை. பெருமான் சொல்ற பத்தாவது அத்தியாயத்துல கீதையில, நததஸ்தி வீணாயஸ்யா மயா பூதம் சராசரம் அப்படிங்கிறார். இந்த பிரபஞ்சத்துல நான் இல்லாம சேதனமோ அச்சேதனமோ யாருமே கிடையாது, எல்லாத்துக்கும் நான் தான் வியாபிச்சிருக்கேன். அகமாத்மா கூட அகேஷ சர்வபூதாசயஸ்திதா அப்படிங்கிறார் பெருமாள். நானே எல்லாத்துக்கும் இதுவா இருக்கேன், ஆத்மாவா இருக்கேன், எல்லாத்தையும் நான் உள்ள போனேன் இருக்கேன் அப்படின்னு தான் சொல்றாரு பெருமாள். அதுதான் விபூதி அவனுக்கு. ஆகவே இந்த மாதிரி இந்த இதுல சொல்றது என்ன திருவுள்ளம் அப்படின்னாக்க, பகவததீனமாகத்தான் நாம இருக்கோம், பகவான் இல்லாம நமக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த உபாசனத்துல பொதுவாகவே நமக்கு இருக்கணும் ஞானம். உபாசனம் பண்ணச்ச அந்த ஞானம் நிச்சயம் இருக்கணும். அந்த ஞானம் இல்லைன்னாக்க நமக்கு உபாசனம் சித்திக்காது. எப்பேற்பட்ட ஞானம், பகவததீனமான சுரூப ஸ்துதி பிரவர்த்திமானகம், அதுதான் அகம் சப்தத்துக்கு அர்த்தம். அதை சொல்றதுக்கோசரம் தான் இவ்வளவு தூரம் பாடுபட்டு சூத்திரக்காரர் இந்த அதிகரணத்தை பண்றார். மூணாவது அத்தியாயம் மூணாம் பாதத்துல நம்மளுடைய சுரூபம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டார். ஏ ஆத்மா அபகதாத்மா துரோக சிகிஸ்தா விபாசா சத்தியகாமகா சத்தியதங்கல்பான், எட்டு குணங்கள். அந்த எட்டு குணங்களை
நாம உபாசிக்கணும், நம்ம சுரூபம் உண்டு. அங்கேயே கூட அந்த நம்ம பெருமாளுக்கு சரீரமா இருக்கும்னு அதை சொல்லணும்னு சொல்லிருக்காருங்க. அங்கேயும் சரீராத்ம பாவத்தை பாஷகார சாதிச்சிருக்க, அதையும் நாம சொல்லிருக்கோம். இந்த அதிகரணத்துல இது மாதிரி, நான் பெருமாளுக்கு சரீரமா இருக்கேன், என்னை சரீரமாக உடையவனாக அவன் இருக்கான் அப்படின்னு நாம இங்க சொல்றோம். இது வந்து உபாசன வேலையில. இப்போ நாலாவத்தியாயம் நாலாம் பாதத்துல அவிபாகேன் திருஷ்டத்துவ அதிகரணம் வரப்போகுது. அந்த அதிகரணத்துல அனுபவிக்கிறதும் அது மாதிரிதான், பிரிச்சு அனுபவிக்கக்கூடாது. இப்ப எப்படி நம்ம உபாசனம் பண்றோமோ, அவனுக்கு நான் சரீரம், நான் என்னை அவன் சரீரமாக உடையவன் அப்படின்னு பண்றோம் அகம் பிரம்மாஸ்மின்னு. அந்த மாதிரிதான் அங்க நாம அனுபவிக்கணும். பிரம்மானுபூதியில அதே மாதிரிதான் அது. இது நான் நாலாம் அத்தியாயம் நாலாம் பாதம் ரெண்டாவது அதிகரணம் படபாதத்துல, பல திசையில நாம முக்தி திசையில போய் நாம் அனுபவிக்க போறது. எப்படி நம்ம அனுபவிப்போம் பிரம்மாவை, என்ன பிரிச்சு அனுபவிக்க கூடாது, சேர்ந்து அனுபவிக்கணும். அங்கேயும் பகவான் எனக்கு ஆத்மா, அவனுக்கு நான் சரீரம், அந்த பாவத்தோடு தான் நம்ம பிரிக்க முடியாத ஒரு சம்பந்தம், அதோட தான் அனுபவிக்கணும் என்கிறமான அப்படியே அங்க இருக்கு. அதனால அந்த கிரமம் தான் இங்க, அந்த கிரமம் தான் இங்க, அப்படிதான் அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கு. அதனால இந்த பகவததீனமான சுரூபஸ்திதி பிரவர்த்தி என்னுடையது, அது சித்திக்கணும்னாக்கா அகம் பிரம்மாஸ்மின் தான் உபாசனம் பண்ணணும். அதுக்கோசரம் தான் இந்த அதிகரணத்துல பிரவர்த்தி சேர் சுத்தக்கார, அதுதான் இந்த அதிகரணத்தினுடைய பிரதானமான சாரம். அதனால அதை இப்ப சாய்க்கிறேன். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ரொம்ப அழகான விஷயம் இந்த விஷயம், இது புரியும்னு நினைக்கிறேன். அப்படியே முடிஞ்ச வரையும் விஞ்ஞாபிச்சிருக்கேன். இப்ப பாருங்க, வஸ்விந்திராதேருபாஸ்தௌ பிரகிருதி சபலித சுவாநிதேக்ஷா புரோக்தா சுத்தஸ்வாத்மா சிந்தியா க்வசித் இஹத் விபுஹ் தாதிருஷாஸ்வேன யுக்தஹ யக்திர் ஜீவேஷ பேதே வ்யதிகரண பதைஹ பாவனே ஸ்யாத் ததாபி ப்ரஹ்மாதீன ஸ்வரூப ப்ரமதி சுத்ருடதா சித்தயே அஹங்க்ரஹோக்தி அப்படின்னு சாதிக்கிறார். இப்போ அர்த்தம் பாருங்க, பிரகிருதி சபலித்த சுவாமி தேக்ஷா, பிரகிருதி அச்சேதனம் சபலித்த அதோட சேர்ந்த, அச்சேதனத்தோட சேர்ந்த, அதாவது இந்த உடம்பு கரணகலைவரங்கள் உடம்பு இந்திரியம் பிராணம் இவைகளோட சேர்ந்த சுவாத்ம தன் தான் சரியும் தான் ஆத்மா தான் தன்னோட சேர்ந்த, என் உடம்பு அந்த உடம்போட சேர்ந்த, நான் என்னோட அந்த உடம்பு நான் எங்க ரெண்டுத்தோட சேர்ந்த எம்பெருமான், அப்படிப்பட்ட பரமாத்மா உபாசனம் ஸ்வ அன்மித ஈக்ஷா. ஈக்ஷான்னா உபாசனம் அர்த்தம், தரிசனம், தரிசனமான ஆக்காரம், எப்பொழுதும் பெருமான் நினைச்சு தியானம் பண்றதுன்னு அர்த்தம். அந்த உபாசனம் அது வஸ்விந்திராதேகே உபாஸ்தௌ மது வித்தியை, அந்த மாதிரி பிரதர்த்தன வித்தியை முதலானவைகள்ல மத்வாதி ஸ்வசம்பவாத் அனதிகாரம். அந்த அதிகரணத்துல இத மாதிரி சொல்றக்க என்ன சொல்றக்க, அஸ்தி ஜோதி பாவந்து பாதராயனோ அஸ்தி அப்படின்னு சூத்திரம், சித்தாந்த சூத்திரம். பாதராயனர் இங்க அதிகாரம் உண்டு இவாளுக்கு அப்படின்னு சாதிக்கிற பாதராயனர் சொல்ற. எப்படி அது என்ன, தன் தன்னை சரீரமாக உடைய எம்பெருமான்னுட்டு வசு ஆதித்யன் ருத்ரன் இவன்லாம் உபாசிப்பாளாம். அப்படி உபாசிச்சு எனக்கு வசுபத பிராப்தி திருப்பி கிடைக்கணும், திரும்ப வசுபத பிராப்தி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு அவ உபாசிப்பா. அது கிடைச்சி கொஞ்ச நாள் அதை அனுபவிச்சுட்டு அப்புறம் மோட்சத்தை போய் சேர்ந்துருவா அப்படின்னு அங்க சொல்லுது.
சுவாமி தேசிகனும் அர்த்த பஞ்சக அதிகாரத்துல இந்த மாதிரி அஸ்வாதிபசனத்தை கூட ஆசைப்படுறாளே, அதுவே மோட்ச விரோதிதான். சாட்சாத் பெருமாள் சேவிக்கணும்னு ஆசைப்படுறத விட்டுட்டு கொஞ்ச நாள் அஸ்வாதிபசனம் இருந்துட்டு நான் அப்புறம் வரணே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இந்த ட்ரெயின்ல போவா சில பேர், சில பேர் ஏசி ஒத்துக்காது. அவன் என்ன பண்ணுவான்னாக்க, கொஞ்ச நேரம் ஸ்லீப்பர்ல படுத்துட்டு அப்புறம் ஏசிக்கு வரணேன்னு வா. ஏசி சப்தம் கேட்காது, நிம்மதியா இருக்கலாம், கிளீனா இருக்கும் அது. ஆனால் அது பிடிக்காம ஸ்லீப்பர்ல வரேன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ண முடியும், சில பேருடைய இது அது. அதே மாதிரி இங்க வந்து அஸ்வாதிபத பிராப்திகள் ஆசைப்பட்டுட்டு அதை அனுபவிச்சுட்டு மோட்சத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்றாங்க சில பேர். அப்படி சொன்னாக்க, அப்படி சொன்னாக்க இது வந்து விபரீதம். ஏன்னாக்க அது மோட்ச விரோதியாக தான் இருக்கு. அவ்வளவு நாள் விளம்பரம் வரதோ இல்லையோ, அந்த விளம்பரத்தை சகிச்சுக்கிறா சில பேர். அவ்வளவு கால தாமதம் ஆனாலும் பரவாயில்லன்ற அத மாதிரி ஆசைப்படுறவா இந்த மதுவித்யா மதுவித்யை. அதுல கூட இந்த மாதிரி அகம் பிரம்மாஸ்மின் தான் அங்க உபாசிக்கணும். அது முதல் அத்தியாயம் மூணாம் பாதிரியே அவர் சொல்லியாச்சு. அதே மாதிரியாக இந்திர பிராணாதிகரணம், அதுல பிராணஸ்ததானுகுமாத் அப்படின்னு பிரதர்சன வித்யா, அங்கேயும் மாமுபாச அப்படிங்கிற இடத்துல வந்து இந்திர சரீரி பரமாத்மான்னு உபாசனம் பண்ணணும், அவ்வளவுதான். ஆனா அங்க விளம்பரம் கிடையாது, விளம்பரம் கிடையாது. ஆனாலும் அங்கேயும் அகங்கிற உபாசனம் இருக்கு, அகம் பிரம்மாஸ்மின்ற மாதிரி தான் அதுவும். அதனால அந்த ரெண்டு அதிகாரத்திலேயே சொல்லியாச்சு, வசுந்திராதேகே உபாஸ்தௌ புரா பிராகேவ மின்னாடியே முதல் அத்தியாயத்திலேயே சொல்லியாச்சு. அதனால இங்க திருப்பி அகங்கிர உபாசனை எதுக்கு இங்க சொல்லவே வேண்டாமே, இங்க சொல்லவே வேண்டாம் என ஏற்கனவே அங்க சொல்லியாச்சு. அங்க சொன்ன விஷயத்த திரும்ப இங்க பிரஷ்ட பேசணும், அர்த்தமாகியே அழைக்கிறது. அது எதுக்கு, அது தேவையில்லையே அப்படின்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது, இல்ல இல்ல சுத்தா, அதாவது பிரகிருதி சம்சர்க்க ரகிதம், பிரகிருதி சம்பந்தம் தேக சம்பந்தமே இல்லாத சுவாத்மாச்ச தன்னையும் உபாசிக்கணும் முடியோ? தேக சம்பந்தம் இல்லாத தான் பிரகிருதி யுக்த சுத்த ஆத்மஸ்வரூபம், அதை வந்து பரமாத்மா சரீரமாக உபாசிக்கிறது, அதை தான் இங்க நாங்க சொல்றோம் அப்படின்னு நீ சொல்றியான்னு கேட்கிறான் பொறுபக்ஷி. சுவாத்மாச்ச கொச்சித்து, அது கூட பஞ்சாக்னி வித்யா, பஞ்சாக்னி வித்தியான இடத்துலாம் சொல்லிட்டே இருக்காரு, உபனிடத்தையும் சொல்லிவிடுச்சோம். அதாவது உடம்பு உடம்போட சேர்க்கை இல்லாத இந்த சுத்த ஆத்மா, சுத்த ஆத்மாவுக்கு சரீரியாக உடையவன் எம்பெருமான் அப்படின்றது பஞ்சாக்னி வித்தியில நிரூபிதமாயிருச்சு. அங்க அது மாதிரிதான் உபாசிக்கணும். அங்க வாக்கியம் சத்ய யுத்தம் விதுஹு ஏசேமே அரண்யே ஸ்ரத்தா தபயித்யுபாசதேன் அப்படின்னு அங்க இருக்கு. தது ஏ யுத்தம் விதுஹு, அந்த பிரம்மத்தை ஏ எவர்கள் யுத்தம் பிரகிருதி இல்லாம பிரகிருதி சம்பந்தம் இல்லாமல் சுத்த ஆத்மஸ்வரூபத்துக்கு சரீரியாக உடையவனாக உபாசிக்கிறாளோ அப்படின்னு பஞ்சாக்னி வித்தியில அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதுலயே உபாசிச்சுன்னு சொல்லிடுத்து ஈகத்து இங்கேயோ அந்த பஞ்சாக்னி வித்தியில கூட சரி. அங்க என்ன சொல்றதுன்னாக்க, பஞ்சாக்னி வித்யா பின்ன மோக்ஷோபாய வித்யா சமுதாயே, பஞ்சாக்னி வித்தியிலையும் மோஷம்தான் பலனது. ஆனா என்ன அர்த்தம், கொஞ்சம் கைவெளி அனுபவம் வரும் அது, அதுக்கப்புறம் மோஷம் வரும். இங்க அப்படி இல்லை, இங்க எப்படி இருக்கும், தாதிருஷேன சுத்தேன தாதிருஷா, அந்த சுத்தமா இருக்கக்கூடிய சுவேன ஜீவாத்மனா யுக்தக, அதாவது பஞ்சாக்னி வித்தியிலையும் நம்ம வந்து பெருமாளுக்கு சரீரமா இருக்கும், பெருமாள் எனக்கு ஆத்மாவா இருக்க நம்ம உபாசிப்போம். அந்த பஞ்சாக்னி வித்தியை காட்டின வேறுபட்ட சில வித்தியைகள்லாம் இருக்கு பாருங்க, அங்கேயும்
மோட்சார்த்தமா பண்றது, கைவல்யம் எல்லாம் வராது. அதுலயும் நம்ம வந்து பெருமாளுக்கு சரீரமா இருக்கோம், பெருமாள் நமக்கு ஆத்மாவா இருக்கு அப்படின்னு உபாசனம். எட்டாவது அத்தியாயத்துல கீதையில இதெல்லாம் சொல்றாரு பெருமாள். அதெல்லாம் பாஷ்யக்காரர் நல்லா விசாரம் பண்ணி சாட்சிருக்காரு. அதனால இப்படி இங்க உபாசிக்கணும். அதனால இப்ப என்ன எடுத்தோ, இந்த பிராணாதிகரணம் என்ன, மத்வதிகரணம் என்ன, பஞ்சாக்னி வித்தியை உபதேசிக்கிற பிரகரணங்கள் என்ன, இவைகள்லேயே இந்த மாதிரி ரெண்டு விதமான உபாசனம் என்ன, அல்லது மூணு விதமான உபாசனம், அகங்கிரக உபாசனம், அகம் பிரம்மாஸ்தின்றது, அதாவது பஸ்வாதிகள் உபாசிக்கிறது, பிரதர்சனாதிகள் உபாசிக்கிறது, பஞ்சாக்னி வித்யானுஷ்டால் உபாசிக்கிறது, மோக்ஷார்த்திகள் உபாசிக்கிறது, இவைகள் அனைத்திலையுமே இந்த மாதிரி உபாசனைகள் எல்லாம் ஸ்பஷ்டமா சொல்லியாச்சு. இப்படி ஸ்பஷ்டமா சொல்றக்கச்சே அதை விட்டுட்டு இவ்வளவு தூரம் இங்க விசாரிக்க வேண்டிய அவசியகதை என்ன, வேண்டாமே. அது மட்டும் இல்லாம ஜீவேச பேதே, ஜீவ ஈஸ்வர பேதமும் தெரியுது. அது வந்து நல்லா, அதாவது ஜீவேச பேதே வியக்தி, வியக்தின்னா அபிவியக்தின்னு அர்த்தம், தெரியறதுன்னு அர்த்தம், ஸ்பஷ்டமா தெரியறது. ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம் இருக்கு அப்படின்னு ஸ்பஷ்டமா தெரியறது எப்படின்னு, வெதிகரண பதைஹி பாவனேஸ்யா, வெதிகரண பதங்கள், சமானாதிகரண பதம் இல்லை. சமானாதிகரண பதம்னாக்க சமான விபக்திக பதம், ஒரே வேற்றுமை. தேவதத்தன் கற்பானவன், தேவதத்தன் சிகப்பானவன் அப்படின்னாக்கா சமானாதிகரண்யம், ரக்தோ தேவதத்தா ஷியாமோ தேவதத்தா அப்படின்னா சமானாதிகரண்யம். அதே தேவதத்தஸ்ய கிரகம், தேவதத்தஸ்ய புத்திர அப்படின்னு சொன்னாக்கா எதிகரணம், சமான விபக்திகம் இல்லை. தேவதத்தஸ்ய ஷஷ்டி, புத்திர பாரியா பத்னி கிரகம் அப்படின்னு சொன்னாக்க அதெல்லாம் வெதிகரணம், அதாவது வேறு வேறு விபக்திகள் வேற்றுமைகள் இருக்கு. அந்த மாதிரி சொன்னாக்கா பகவானுக்கும் நமக்கும் பேதம் ஸ்பஷ்டமா தெரியுமே. பேதம் ஸ்பஷ்டமா தெரிவிச்ச அதுதான் சொல்லணும். அப்ப எப்படி சொல்லணும், அகம் தவ தாச, அகம் தவ சேஷ, அகம் தவ நியாமிய, இப்படி சொல்லிட்டு போடாமே. அதை விட்டுட்டு நீ எதுக்கு அகம் பிரம்மன் இங்க சொல்லணும், ஏற்கனவே சொல்லியாச்சு. சொன்ன விஷயத்தையே திருப்பி சொல்ல வேண்டிய பிரமேயம் என்ன இருக்கு, அது வேண்டியதே இல்லையே. அதனால இதுவே போருமே. அதனால இந்த அகம் தவதாசக அது மாதிரியே சொன்னாலே போருமே. அதனால பேதமும் தெரியறது, அகங்கிரகம் பலம் இல்லையே இங்க. அதனால அந்த அகங்கிரகம் கூட அப்படியே சரி, பெருமாளுக்கு அதிகமா இருக்கும்னு சொல்றியா, அது கூட தாசகன்னு சொன்னாலும் கூட வருமே. பகவத் அதீனோ அகம் தாசக அப்படின்னு சொன்னா கூட அது வருமே, அதே எடுத்துக்கலாமே. என்னத்துக்கோதான் அகம் பிரம்மாஸ்மின்னு நீங்க சொல்லணும், அதனால வேண்டியதே இல்லையே. அது அகம் அகம்லாம் சொல்ல வேண்டும், அகம் தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, நானே நீ அப்படிலாம் எதுவும் சொல்லணும், அப்படிலாம் சொல்ல வேண்டாமே. வேத அபிவியக்தியும் வராது. அதே அகம் தவதாசகன்னு சொன்னாக்க ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதமும் தெரியறது. பிரம்மாதீன சுரூப ஸ்திதி பிரவர்த்தி கூட நம்ம அதை தெரிஞ்சுக்கலாமே, அதே போருமே. என்னது போதும் அகம் பிரம்மாஸ்மின்னு இங்க சொல்றது, சொல்லவே வேண்டாமே அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. இந்த கேள்விக்கு பதில் சொல்ற ததாபி அப்படிங்கிற ஸ்லோகத்துல, ததாபின்னு என்ன அர்த்தம், நீ சொல்றது உண்மை சரியா தான் இருக்கு, ஆனாலும் கூட நாங்க சொல்றதுல ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு, நாங்க சொல்றதுக்கு அது பிரதானமானது. பிரம்மாதீன ஸ்வரூப பிரமிதி சுதிருடதா சித்தையே அகங்கிரபக்தி, பிரம்மாதீனமான சுரூபம், அதாவது பிரம்ம பரதந்திரம் ஜீவஸ்வரூபம், ஜீவஸ்வரூபமானது பிரம்மத்துக்கு பரதந்திரமா இருக்குது, பிரம்மத்துக்கு பரதந்திரமாக இருக்குது,
அப்படின்னு சொல்றதுல தான் நோக்கு. அந்த ஞானம் வரணும் நமக்கு. யா பிரமிதிஹி பிரம்மாதீன ஸ்வரூப பிரமிதிஹி, பிரம்மாதீனமான ஸ்வரூபம் என்று நான் சர்வாத்மனா பரதந்திரன். லக்ஷ்மணன் சொல்ற பரவானஸ்திக அகுஸ்த அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற, அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஸ்ததே ஸ்வயம் சுருசிரே தேசே கிரியதாம் இது மாம் வத. நானோ பரவன், இன்னொருத்தருங்க நான் சொத்து, உனக்கு தான் சொத்து, நான் பரதந்திரன், நீ தான் எனக்கு எல்லாம் பண்ணணும், நீ தான் என்ன வந்து சொல்லணும், இதை பண்ண அதை பண்ணுன்னு, நீ என்ன சொல்றியோ அதெல்லாம் செய்யறேன் நான், அதுதான் என் சுரூபம். அதனால நான் வந்து பரதந்திரனா இருக்கேன் சர்வாத்மனா. அது வேணும்னாக்க அது சுதிருடமா திருடம் சுதிருடம் திருடமா சித்திக்கணும். அதுக்கோசரம் அகங்கிரக உபாசனசிய அபிதானம், அதுதான் சுதிருடதா சித்தையே அகங்கிரகோக்தி, அதுதான் அகங்கிரகோக்தி, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றது. எதிகரண பதம் தப தாசோகம் அப்படின்னு நம்ம சொன்னோம், நான் வந்து உனக்கு தாசனா இருக்கேன், உனக்கு சேஷனா இருக்கேன் அப்படின்னு சொல்றது இருக்குது. வெதிகரண பதவி பாவனை, அந்த பாவனை இருந்தா கூட பேத அபிவிருத்தி இருக்குது. ஆனால் ஜாதி குணாதி அறிவே, அதாவது ஜாதி இப்ப என்னுடைய குணம் எனக்கு இருக்கு, நான் இருக்கேன், என் குணம் இருக்கு, என் குணம் எனக்கு அடிமை என்ன, தேவன் நல்லவன் சொன்ன நல்லவன்றது எல்லாருக்கும் தான் இருக்குது, யார் நல்லவன் இல்லை, லோகத்துல எல்லாரும் நல்லவா தான். சில சமயத்துல கர்மாதீனமா ஏதோ தப்பு பண்ற, நகச்சன் ஆபராச்சியதின் பிராட்டி, அதனால தப்பு பண்ணாதவா யாரும் இல்லை, எல்லாரும் நல்லவா தான், வேணும்னே யாரும் தப்பு பண்ணுவாடா. பத்து நாள் முன்னாடி என் போனை திருடி போட்டான் ஒருத்தன், அவன் திருடணும்னா திருடினா, அவனுக்கு நல்லா இருக்கு போனு, வாங்கறதுக்கு சக்தி இல்லை, நாம ஏமாந்தவா எடுத்துன்னு போயிட்டான். பகவத் சாட்சியா ஒரு விஷயம் சொல்றேன், அப்பா என்ன சொன்ன வேண்டியவெல்லாம், அந்த போன் பின்னாடி ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் நம்ம கிட்ட இருக்கும், அதை போலீஸ்ட கொடுங்கோ, அவ கம்பெனிக்கு அனுப்புவா, அந்த போனை வந்து வேலை செய்ய விடாம அவ பண்ணிடுவா அப்படின்னு அவ சொன்னான். நான் என்ன அப்படி பண்ணி எனக்கும் அந்த போன் வராது, அவனும் அந்த போனை உபயோகப்படுத்த முடியாது, அதனால என்ன சந்தோஷம், அது தேவையே இல்லை எனக்கு, அவன் உபயோகப்படுத்தின்னு போட்டான், திருடின் போனவன் உபயோகப்படுத்தின்னு போட்டமே, அவன் எத்தனை போனவன் இல்லையோ, மறைமுகமா என்ன வாழ்த்துவான், அவன் நேர வாழ்த்தாட்டாலும் சரி, ஐயர் நல்ல போன் வச்சிருந்தான் அடுத்துன்னு வந்துட்டேன், அவன் நிம்மதியா இருக்குன்னு நினைச்சுக்கலாம் போருமே. ஏன்னா கெட்ட வாழ்றது லோகத்துல இல்லவே இல்லை, அதனால இப்ப நல்லவன் சொல்ற குணம் இருந்து அது எல்லாருக்கும் தான் அமைக்கும், அது அடிமையான அது பரதந்திரமான அது, அந்த மாதிரி ஒரு ஜாத்தின்னு ஒண்ணு சொல்றோம், கோத்த ஜாதி பசுமாடு, அதுல கோத்தம் ஒரு ஜாதி இருக்குன்னு சொல்றோம். அது வந்து அந்த வியக்திக்கு அது அடிமையான அது பரதந்திரம் இல்லையா, அது ஒரு பசுமாடு இருந்தது, அது இருக்கிற பரியந்தம் அந்த கோல கோத்தம் இருக்கும், அந்த கோ போயிடுச்சுனாக்கா அந்த கோத்தம் அந்த கோத்தேன்னு போயிடுறது, சர்வாத்மா பரதந்திரம் இல்லாது. ஆனால் நாம எப்படி இருப்போம் தெரியுமோ இல்லையோ, பகவானுக்கு சர்வாத்மனா பரதந்திரமா இருக்கும். இந்த தாசான்றது இது மாதிரிதான், உனக்கு நான் தாசனா இருக்கேன் அப்படின்னு சொன்னாக்க எப்பொழுதும் தாசால் தான் நாமும். ஆனால் இதோ நாம இப்ப சொல்றதுதான், அந்த தாசன் சொன்னது என்ன, இந்த உடம்பு எனக்கு இருக்கு, உனக்கு எங்கே மட்டும்தான் நான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆனால் அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னாக்க நம்ம ஆத்மஸ்வரூபம் என்ன, அதனுடைய ஸ்திதி என்ன, அதனுடைய பிரவர்த்தி என்ன, அதனுடைய குணம் எல்லாமே எம்பெருமான தீரம், அது அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னாதான் வரும். வேதம் ஒன்று சித்திக்கும், அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னா கூட நான் உனக்கு சரீரம், நீ எனக்கு ஆத்மா, அது கூட பேதம் இருக்கே, அந்த பேதமும் இருக்கு. இந்த பாரதந்திரியமும் ஸ்பஷ்டமா தெரியறது, ஆதரனால அகம் பிரம்மாஸ்மின் தான் இங்க உபாசனம் பண்ணணும், இதுதான் இதுக்கு பலன். அதனால அது சித்திக்கணுமா, அதுக்கோசரம் தான் இந்த அதிகரணத்தை
சூத்திரக்காரர் அனுகிரகிக்கிறார். அதனால இந்த அதிகரணமானது வியர்த்தம் நாம் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். பஸ்விந்திராதே ரூபாஸ்தௌ பிரகிருதி சபலித சுவான்மீத யக்ஷா புரோக்தா சுத்த ஸ்வாத்மா சிந்தியா குவஜிதிஹத விபூ தாதிருஷா ஸ்வேன யுக்தா வியக்திர் ஜீவேஷ பேதே யதி கரண பதைஹி பாவனே ஸ்யாத் ததாபி பிரம்மாதீன ஸ்வரூப பிரமிதி சுதிருடதா சித்தயே அகங்கிரஹோக்தி. கவிதாக்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹா.